ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே நாளைக்கு தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்னுமே நான் வந்து எதுவுமே படிக்கலை, இனிமேல் ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் வந்து படித்தாலும் நான் வந்து பாஸ் பண்ண முடியுமா, அல்லது வந்து ஒரு அவரேஜான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பரோட கம்பாரிசன் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலை அப்படின்னா அந்த வீடியோஸாவது நீங்கள் பாருங்கள். அட்லீஸ்ட் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா 3-in-1 வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். 3-in-1 அப்படின்னா ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர், ஒரு 3 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ். சரிங்களா, இது எல்லாமே கம்பேர் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்கலாம், அந்த கொஷின்ஸையாவது இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிச்சுருங்க. ப்ளஸ் வந்து ஃபைனலாக எந்த ஒரு கொஷினும் நீங்கள் வந்து செக் பண்ணி படிச்சுருங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். சரிங்களா, அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் தான். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அதே போல் இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து 2 மார்க், 3 மார்க் அண்ட் 6 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் பார்ட் 1 இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, பாயிரம் பற்றி நீவிர அறியும் கருத்து, காவடி சிந்து 86, தண்டுடை கையர் வெண்டலை சீதவளவர், நன்று நன்று என்றும் மக்களோடு வடிகள் இடம்பெற்ற நூல் யாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன மொழி குறித்து ரகசுல் சம்தேவ் பார்வையை குறிப்பிடு, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு, அதுக்கடுத்து இங்கே 50 ஆண்டு வேம்பு. சரிங்களா, அதை சொல்கிறவங்க யார், என்னவர்கள் யார் அப்படிங்கிற கொஷனு. பார்ட் 3 இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு கொஷின்ஸ். சரிங்களா, இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின், ஆல்ரெடி எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியாச்சு, அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேபோல் 4 மார்க் கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுருங்க. இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு, அதோட கொஷின் பேப்பர் இது. சரிங்களா, எல்லா டிஸ்ட்ரிக்கும் நாளைக்கு தான் தெரியும் நமக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி கொஷின்ஸ் வந்து தராங்களா, அல்லது வந்து டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் சேமான டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் கொஷினும் சேமாக வருமா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு மதியத்துக்குள்ளே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ஆறு யூனிக்குள்ளே தெரிஞ்சுக்கும். ஏன்னா 12th and 11th ரெண்டு பேத்துக்குமே எக்ஸாம்ஸ் இருக்குது. சரிங்களா, 10th-க்கு 20ஆம் தேதி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஷின் பேப்பரை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடலாம். சரிங்களா, எல்லாத்துக்கும் சேமாக கொடுத்துருக்காங்களா அல்லது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக 6 மார்க் கொஷின் பாருங்கள். திருமலை முருகன் பல்லுக்குளம், வடகரை தென்கரை நாட்டு, பாடல் வழி, இயற்கை வளங்கள், நன்னூல், பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகள். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷினோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அல்லது நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பௌத்த கல்வி, சமணக்கல்வி, மரபொழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழி எவ்வாறு உணர்கிறீர்கள், வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் வந்து அறிந்து கொண்டது என்ன, சரி இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள்.